Hello guys, welcome to Lithik Proz. In the video, we are going to talk about the full detailed review. Okay, video okay, you can see the guilty. First, we have the parts. Okay, This is the guilty parts. DB core. எல்லாமே டிபி பேப்லர் எல்லாம் நல்லா இவ்வளோ பார்ட்ஸ் இருக்கும். இது இவ்வளோனா பார்ட்ஸுங்க. ஃபஸ்ட்டு நம்ம டிபி கோர் பார்க்கலாம். டிபி கோர்னா டிபி பேப்லர்ஸ்க்கு ரொம்ப மெயின். இந்த டிபி கோரும் இந்த ரிங்கோ மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டிபி பேப்லர்ஸே கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஹை மோட் லோ மோடு இருக்குது. ஹை மோட்னா இந்த ரிங்கை வச்சுனா பண்ண முடியும், இல்லைனா பண்ணவே முடியாது. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது கைஸ், அது வந்து எனக்கு தெரில, அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து டிஸ்க் பார்த்தோம்னா இது நம்ம கடைசியாக பார்க்கணும் கைஸ். ஏன்னா வந்து உங்களுக்கு நான் அதை பற்றி சொல்லணும் அதான். ஓகே, நம்ம அட்டாக் நீங்கள் பார்த்திங்கன்னா வந்து இது ஒரு மெயினான விஷயம் இருக்குது கைஸ். என்னென்னா வந்து இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ட்ரைவ் ஃபேப்னேன்னு எடுத்துக்கிறேன்னு நினச்சிக்கோங்களேன். இப்போ வந்து இருங்க ஃபோக்கஸில், இப்போ வந்து இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து இப்படி டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு சான்சஸ் கொஞ்சம் இருக்குது. ஏன்னா நான் யூஸ் பண்ண விதத்தில் சொல்கிறேன், டீட்டெயில் ரிவ்யூ. நான் வந்து 1 மந்த்தை யூஸ் பண்ணாதனால உங்களுக்கு சொல்கிறேன். அதெல்லாம் மெடல் ஃபியூஷனில் வந்து மெடல் பேப்லெட்ஸ்க்கு வேணால் நீங்கள் ஃபைட் விட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் பிகஸ்ட் எடுத்துக்கேன்னு வச்சுக்கோங்களேன். வந்து இங்கே வந்து ஸ்ட்ரைக் பண்ணிடுச்சுன்னா வந்து மெடல் பேப்லெட்ஸு வந்து இப்போ ஸ்டேடியம் விட்டு அவுட் ஆகும் மேம். அது நான் உங்களுக்கு பேண்ட் போட்டே காமிக்கிறேன் கடைசியாக. அப்போ நீங்கள் இப்போ ஆளாக டிஸ்க்கு அட்டாக் விங் வந்து இவ்வளோனா சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அட்டாக் விங் பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் இது வேறு லெவல் அட்டாக் விங்லாம் சொல்லுவோம். ஏன்னா வந்து பங்கமான ரிங்கு. ஏன்னா வந்து இது கல்டி லூயோட கல்டி லூயோட அட்டாக் விங்கே சொல்லலாம். லூயோட பெப்லெட்டாக எப்படி இருக்கும் உங்களுக்கே தெரியும். ஒரு வாட்டி சாம்பியனே ஆனவன் அவன் பெப்லெட்ஸ் தான் பங்கமானா இருக்கும் எனக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். ஓகே ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போனோம்னா வந்து டிரைவர் பார்த்தோம்னா, டிரைவர் வந்து ஒரு டிஸ்ட்ராய் டிரைவரே சொன்னால் நான் வந்து எல்லா பெப்லெட்ஸும் நம்ம அட்டாக் பண்ணுவேன். டிஸ்ட்ராய் டிரைவர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அட்டாக் பண்ணுறதுக்கு. அவ்வளோ கேஸ், இப்போ வந்து வந்து இதை பார்த்துருந்தான் கடைசியாக. இதுனா இருக்கிறதுலே மெயின் மேட்டர் டிவி பிளேயரோட இது. ஓகே கேஸ், இது இருந்தானா வந்து லோ மூட் ஹை மூடு மாற்றவே முடியும் சொல்லிட்டேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம உங்களுக்கு வந்து ஹை மூடு வந்து எப்படி போடணும் சொல்லித்தரேன். ஹை மூடுனா வந்து இந்த ரிங் இருக்குல்ல, இதை அப்படியே எடுத்துக்கோங்க. இதை வந்து மேலே இப்படி மாட்டிடுங்க. மேலே மாட்டிட்டிங்கன்னா வந்து இப்போ இந்த டிபி கோர் இருக்குல்ல, இதை வந்து இப்படி மாட்டிக்கோங்க. மாட்டிட்டிங்கன்னா வந்து இந்த லாக்கு போட்டிருங்க. லாக் போட்டிங்கன்னா வந்து இப்போ ஃபிட் பண்ணிடுங்க எல்லாம் பார்ட்ஸும். இதை போட்டு ஃபிட் பண்ணிட்டிங்கன்னா வந்து இதுனா ஹை மூடு கைஸ், இதுனா ஹை மூடு. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம ஹை மூடில் வந்து ஒரு பேல் போட்டு பார்க்கணும் எப்படி வந்து பார்ப்போம் வாங்க. இப்போ நம்ம பேல் போடணும். இப்போ வந்து நம்ம சின்ன சின்ன பேப்லேடாக பேல் போடணும். எக்ஸாம்பிள் வந்து நம்ம ட்ரெயின் ஃபேப்னியர் வச்சு பேல் போடணும் ஃபஸ்ட்டு. ஓகே கைஸ், அப்போனா உங்களுக்கு தெரியும் எப்படி பேல் போடுது. அப்போ நம்ம பெருசு பெருசாக போனேன். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம பேல் போட்டோம்னா ஓகே டிடு எடுத்து சொல்லி பார்த்திங்களா, நீங்களே அதோட பவர் பார்த்துக்கோங்க. இதுனா இதோட பவரு வந்து ஹை மோட் வந்து ஸ்டெமினா வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். லோ மோட்னா வந்து நீங்களே இப்போ நான் சொல்கிறேன். லோ மோட் வரும்போது அது டாபிக் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்துக்கோங்க எப்படி பேல் போகுதுன்னு. கல்டி லூரியர் அவ்வளோ பவர்ஃபுல்லுங்க இந்த பெப்லெட்டு.
பார்த்துக்கோங்க, ஹை மூட்லேயே பஸ் பண்ணியிருக்கு. வே பங்கமான பெப்ளேடுங்க அது, வேற லெவல் பங்கமான பெப்ளேடு சொன்னால் அது. ஓகே கேஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வேறு என்ன எடுத்துக்கலாம், இதை ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணிட்டு நம்ம வேற என்ன பெப்ளேட், சின்ன பெப்ளேட்லேயே நெக்ஸ்ட்டு எவல்யூஷனில் வந்து ஸ்ப்ரைசன் இருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஸ்ப்ரைசன் ஸ்ப்ரைசன் இருக்குது, இது பஸ் பண்ணால் பார்ப்போம் ஸ்ப்ரைசனை. ஓகே ஸ்ப்ரைசனை பஸ் பண்ணிடுச்சுன்னா இது லெஜெண்ட்லாம் சொல்லுவேன். இருக்கிறதுலே கல்டியில் உள்ள என்ன இருக்கிறதுலே எங்கிட்ட இருக்கிறதுலே ஒரு லெஜெண்டரி பெப்ளேடே சொன்னால், ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்ங்க அது, பஸ் பண்ணுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது சின்ன பெப்ளேடாக, அவ்வளோ பவர்ஃபுல். பார்த்தீங்களா ட்ரெயின் ஃபேமில் எப்படி பஸ் பண்ணுச்சுன்னா, அந்த மாதிரியான பங்கமான பெப்ளேட்னா கல்டி மோரி. ஓகே கேஸ், இப்போ நம்ம கொஞ்சம் பெருசாக போனால் நெக்ஸ்ட்டு யார் எடுக்கணும், ஜீஸ் ஃபேப்னியர் இருக்குது, ஜெயிஸ்ட் ஃபேப்னியர். ஓகே இவங்க ரெண்டு பக்கம் பண்ணி போடலாம். இது பஸ் பண்ணா பார்ப்போம். ஓகே கல்டி லூனியர் வந்து அது அந்த ஏஸ்பிஎம் மெயின் வந்து ஓகேண்ணா, திருப்பி ஒரு பேல் போட்டுப்பாங்கண்ணா. இவங்க ரெண்டு பேரில் யார், உங்கள் ரெண்டு பேரில் ஜீஸ் ஃபேனை பிடிக்குமா, ஜெயிஸ்ட் ஃபேப்னியர் பிடிக்குமா, இல்லை கல்டி லூனியர் பிடிக்குமா, கமெண்ட் செக்ஷனில் மறுக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க மக்களே. எங்கே பஸ் பண்ணிச்சு டிரைவர் வச்சிருக்கேன் மக்களே, கல்டி லூனியர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் ஒத்துக்கிறேன், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன், டிரைவர் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ரிப் ஜீஸ் ஃபேனர், இப்போ சரியாயிட்டா. ஓகேண்ணா ஓகே, நம்ம வேறு யார் எடுக்கணும், சரி நம்ம கொஞ்சம் டஃப்பாகவே கொடுக்கணும், ஒரு மேட்ச் என்ன பண்ணால் லேட்டஸ்ட் டைமில் எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், இவங்க ரெண்டு பக்கம் பேல் போடணும், யார் ஜெயிக்கிறாங்க பார்ப்போம். கைஸ் இப்போ வந்து டைம் ரொம்ப இல்லை, நம்ம இப்போ லோ மூட் பார்க்கணும். ஓகே கைஸ், நம்ம கிரேட்டஸ்ட் டைஃபில் வச்சு ஒரு தனி வீடியோவாகவே போடணும் பேட்ல, ஏன்னா இப்போ நம்மக்கிட்ட டைம் இல்லை. ஓகே கைஸ், நம்ம இப்போ லோ மூடு மாற்றிடலாம், லோ மூட் வந்து ஈஸினா கைஸ், இப்போ வந்து திருப்பி அதெல்லாம் லாக் மாற்றுருங்க. ஹை மூடில் எப்படி சண்டை போடணும், லோ மூடில் எப்படி சண்டை போட போதும் ஜீஸ். இது அதே மாதிரினா பேக் சைடில் போடணும் அந்த ரிங்கை, பேக் சைடில் போட்டிங்கன்னா வந்து இதை வந்து இங்கே போட்டிங்கன்னா வந்து லோ மூடு, லோ மூடு ஹை மூடாக இருந்தால் ஒன்றும் கிடையாது கைஸ், டிஃப்ரென்ஸ் தான் வந்து ஹை மூடுனா கொஞ்சம் பெருசாக இருக்கும், லோ மூடுனா வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அவ்வளோதான். ஆனால் ஹை மூடு வந்து ஓகே, இந்த ஸ்பீட் நல்லாயிருக்கும் ஹை மூடுனா, இப்போ டிபி பெப்ளேட்ஸ்லாம் இருக்குல்ல அதுக்காகவே ஹை மூடு வந்து வைக்கியிருக்காங்க. ஓகே கைஸ், லோ மூடில் போட்டு பார்த்தோம்னா யார் எடுங்க, திப்பியா சரி யார் எடுக்கலாம். ஆ ஓகே ஜெயிச்சு பார்ப்பேன், திருப்பியும் போட்டு பார்க்கணும், ஏன்னா திருப்பியே பார்க்கணும் ஆசை எனக்கு பேலி. ஓகே போட்டு பார்ப்போம், ஜெயிஸ்ட்டு பார்க்க முடிச்சுடே. எங்கள் ரெண்டு பக்கமான சுற்றுது, சென்டர் பொசிஷன் எடுத்துச்சு ஜெயிஸ் பார்க்கலே, கல்டி லூனியர் பஸ் பண்ணுமா, பஸ் பண்ணல கைஸ், நாட்டி கைஸ் திருப்பி போட்டு போப்போம் கைஸ், இவங்க ரெண்டு பேரில் யார் ஜெயிப்பாங்க தெரியாதுமா, ஃப்ரீ பெப்ளேட் தான் ரெண்டுமே அவுட் பண்ணிட்டா. எங்க பஸ் பண்ணிடுவோம் போறாங்க, அந்த மாதிரி ஸ்பீடுங்க, பஸ் பண்ணிடுவோம், பஸ் பண்ண பஸ் பண்ணல கைஸ். ஃப்ரீ ஃபேன்ஸ்னா அவ்வளோ சும்மா விட்டுருவாங்கண்ணா, ஃப்ரீ ஃபேன்ஸ்னா யாரும் அவங்கள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க, நம்ம ஜீஸ் ஃபேனோட ரிவ்யூ கன்ஃபார்மாக போடுறோம். ஓகே கைஸ், இப்போ யார் ஃபை பண்ண போறோம்னா வந்து ஸ்பைசன் ரெக்யூரியம் போடலாம், ஏங்க இது ஸ்டக் ஆயிடுச்சு. ஓகே ஓகே கைஸ், நம்ம திருப்பி ஒரு பேல் போடணும், ஐயோ டிரைவர் போதுங்களே. ஓகே கைஸ், திருப்பி லாஸ்ட் மேட்ச் போட்டு நம்ம ரிவ்யூவோட வர்த்தா இல்லையா நம்ம சொன்னால். ஓகே கைஸ், திருப்பி ஒரு பேல் போடணும், இதுவே
இதுவும் அதுக்கு என் ஃபேன்ஸ் ஆங்கிரி ஆகிப்பீங்களா? வேணாம் வேணாம், நான் ஆனால் நம்ம வெளியே முடிச்சிக்கலாம் கைஸ். நம்ம கடைசியாக போட்டிருந்தோம், யா ஜெய்ப்பா யா ஜெய்ப்பா. சார் பஸ் பண்ணலங்க. ஓகேங்க, ஓகே கைஸ், இதோட நம்ம வீடியோவை முடிச்சுப்போம். இதுதான் நம்ம கல்டி லூயினரோட ரிவ்யூ. ஓகே கைஸ், இது நீங்கள் பத்தா இல்லையா கேட்டிங்கன்னா வந்து ஒரிஜினலோட ஃபேக்கு ஓகேனா கைஸ், பத்துனா கைஸ். இப்போ நான் வந்து இது வந்து ஒரு 372 ருபீஸ்க்கு ஒன்று வாங்கியிருக்கேன், ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு இது பிடிச்சதுன்னா நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் தேடி வாங்கியிருக்கலாம். ஏன்னா லிங்க் இப்போ கொடுக்க முடியாது, ஸ்டாக் இருக்கா இல்லையா நான் பார்க்கணும். பார்த்தாலும் இப்போதைக்கு எனக்கு கிடைக்காது தான் சொல்லுவேன், ஏன்னா வந்து நெட்டு இல்லை கைஸ். இப்போ என்கிட்ட நானே கொஞ்சம் நெட்லன்னா போடுறேன் உங்களுக்காக, சாரி கைஸ். ஓகே கைஸ், நீங்களே தேடி வாங்கிக்கலாம் கைஸ், ஃப்ளிப்கார்ட் இருந்தால். ஓகே கைஸ், நம்ம டாபிக் மாதிரி போடுறோம், அதே டாபிக்னா சாரி கைஸ். ஓகே கைஸ், இது ஒத்தா இல்லையா அது கேட்டிங்கன்னா வந்து ஒத்து தான் நான் சொல்லுவேன். இல்லை இந்த லோ ப்ரைஸுக்கு இவ்வளோனா கொடுக்குறாங்கன்னா ஒத்துனா நீங்கள் கன்ஃபார்மாக வாங்கினான் நான் சொல்லுவேன். ஒரிஜினலோட ஃபேக் நீங்கள் வாங்கிட்டு போய்ட்டுறதை உங்களுக்கு நல்லது. ஸ்டிக்கர்ஸ்லாம் தருவாங்க, ஸ்டிக்கர்ஸ் என்கிட்ட இல்லை, நான் கிழிச்சியே போட்டேன். ஓகே கைஸ், ஆல்லாம் இந்த வீடியோ ஆல்லாம் இதோட முடிச்சிங்கன்னா ஓகே கைஸ், நம்ம பாய் கைஸ்.